ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதற்கு அல்லது ஒற்றுமையாக இருப்பதற்கு அல்லது கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகுவதற்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே குடும்பத்தில் களங்கமில்லாத நன்மைகள் குடும்ப ஒற்றுமை அதிகமாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோமாதா வழிபாடு சிறப்பான வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது கோமாதா வழிபாடு எந்த ஒரு பசுமாட்டையும் அந்த பசுமாட்டுடைய பின்புறத்தில் இருந்து சூரிய பகவானை நோக்கி ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அந்த பசுமாட்டுடைய பின்புறத்துக்கு கீழே அதாவது பெரு விரலில் வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டு முடிந்தால் அங்கே அந்த பசு இட்ட சாணியை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு வந்து சாணம் தெளிக்கிறது வீட்டுடைய வாசல் பகுதி பகுதியிலேயோ அல்லது நான்கு மூளைகளிலேயோ அல்லது ஒரே ஒரு கைப்பிடி சாணத்தை எடுத்து வீட்டில் பூஜை எறையில் சந்தன பொட்டு வச்சு நீங்கள் பிரார்த்தனையோ அல்லது வேண்டுதலோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கணவனை புரிஞ்சிக்காத மனைவியாக இருந்தாலும் சரி மனைவியை புரிஞ்சிக்காத ம அதாவது கணவராக இருந்தாலும் சரி உங்களுடைய மனசை ஒருவருக்கொருவர் புரிந்து அறிந்து நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை அற்புதமாக ஒரு பக்குவத்தை இந்த சாணம் போட்டு அல்லது சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு குடும்ப ஒற்றுமை உரும ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்காக இந்த கோமாதா வழிபாடு வச்சுக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும்